வணக்கம் வணக்கம் ப்ரைஸ் லாட் டிஜே சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை ஜஸ்டின் இந்தியா மினிஸ்ட்ரி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டைம் வந்து இயேசுவோட அற்புதத்தையும் அடையாளத்தையும் பற்றி பார்க்கக்கூடிய ஒரு டைமாக இருக்குது. இயேசுவானவர் இந்த பூமியில் சுற்றி திரியும் போது அவர் அநேகர் சுகமாக்குறவராக சுற்றி திரிஞ்சான்னு பைபிள் சொல்லுது. அவர் வந்து அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள், அவர் யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்க எல்லாம் சுகமானாங்கன்னு வாசிக்கிறோம். இன்றைக்கும் அதே ஆண்டவர் அதே ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு அநேக சாட்சிகள் இருக்குது. யோவான் சொல்கிறாரு, அவர் செஞ்ச அற்புதங்களை எழுதணும்னா எழுதப்பட வேண்டிய அந்த புத்தகங்கள் இந்த உலகமே கொள்ளாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அதே ஆவியானவர் அதே இயேசுவானவர் கலிலேயா வீதியில் சுற்றி திரிஞ்ச அதே இயேசுவானவர் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கான ஒரு சாட்சி, ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம், உங்களை இயேசு நாமத்தில் இந்த சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம்மா. தம்பியுரம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இயேசு நாமத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அம்மா, அவர் அவர் உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரோடக்ஸ் பண்ணிக்கோங்க. தம்பியும் நீங்களும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் பிடி காலனி கரும்பாலையிலேருந்து வரோம். என் பேர் ஆரோக்கிய மேரி. என் பேர் ஸ்டீஃபன். ஓகே ஸ்டீஃபன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலேஜ் போகிறேன் பிரதர், ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஓகே, இப்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் எத்தனை வருஷமாக ஜஸ்டின் பிரதர் மினிஸ்ட்ரீஸை கனெக்டாக இருக்கிறீங்க? எவ்வளோ வருஷமாக சர்ச்சுக்கு வரீங்க? 4 இயர்ஸாக இருக்கும் பிரதர். ஓகே, லாஸ்ட் 4 இயர்ஸாக நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்ச, தம்பியோட வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு சுகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, நீங்கள் என்ன நடந்துச்சு? ஸோ தினேஷ், நீங்கள் வந்து முத முத உங்களுக்கு வந்து காய்ச்சல் இருக்குது, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்குறீங்க. ஸோ அந்த டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வெறும் ஃபீவராக மட்டும் இருந்து ஃபீவராக இருக்குது, மற்றபடி சளி ஏதாவது இருந்தால் கூட ஏதாவது சரி பண்ணிடலாம், வெறும் ஃபீவராக இருக்கிறது தான் இப்போ உனக்கு எது என்னென்னு பார்க்க முடியல, முத போய் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப தான் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு நீ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கு, நீ நல்லா சாப்பிடு, டேப்லெட் அந்த பேராசிட்டமலையே கண்டினியூ பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அது அகைன் ஒரு 3 டேஸ் அதே எடுத்துக்கிட்டோம், அப்புறமும் விடலை. ஒரு வாரம் கழிச்சும் தம்பிக்கு வந்து காய்ச்சல் சரியாகலை, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இன்னொரு டாக்டரை போய், சரி இங்கே சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்த்தாங்க. அங்கே என்ன நடந்துச்சு? அங்கே பார்த்ததுக்கு அவங்களும் மாத்திரை மருந்து கொடுத்தாங்க. அவங்களும் பார்த்து அங்கிட்ட 5 நாள் 6 நாள் வர அந்த காய்ச்சல் நிற்கலை. அப்புறம் அவங்களும் ஸ்பெஷலிஸ்ட்டை ஒருத்தரை வர சொல்லி அவங்க பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டுதான் அவங்க கட்டி இருக்கு, அது டெஸ்ட்டு கொடுக்கணும், அது இப்படி பிரச்சனையாக இருக்குது, அப்படி பிரச்சனையாக இருக்குது. அந்த பையனுடைய அவன் அந்த அம்மா ஒவ்வொரு வார்த்தையை சொல்கிறதெல்லாம் பார்த்தா கூட பயப்படுற மாதிரி சொன்னாங்க. அவனை மேலே கூட அவன் பேசுனா கூட அது கூட ஒட்டும், அப்படி மாஸ்க்கு போடணும் அப்படிலாம் சொல்லையில் ஒரு தாயாக இருந்தவங்களுக்கு அப்படியே எனக்குலாம் வயிறுலாம் அப்படியே குன்ன பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க? அந்த டாக்டர் டிபின்னு சொல்கிறாங்க. டிபின்னு சொல்லி அவங்க அந்த பையனுடைய அந்த வார்த்தை கூட அடிக்கக்கூடாது, மோகவசம் போடுங்க, என்னென்னமோ சொல்லி எங்களை ரொம்ப பயமுறுத்திட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னம்மா நடந்துச்சு? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன? அப்போ நாங்கள் போய், இல்லைம்மா அப்படிலாம் இருக்காதுமா, ஆண்டவர் இருக்கார். யாஸ், ஆனால் அவகிட்ட வந்து அந்த வார்த்தையை சொன்னேன், அப்படிலாம் இருக்காதுமா, ரத்தம் கம்மியாக இருக்கலாம், வேணா சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்க, நான் நம்புவேன். இது சின்ன வயசில் இருந்துச்சு, ஆனால் தேவலை ஆயிடுச்சு, இப்போலாம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நாங்கள் சொல்கிறது பொய்யா, நான் எத்தனையே கேஸை பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க சொல்லையில் எனக்கு மனசு அந்த டயத்தில் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இப்படி நம்ம பிள்ளைய அப்படி சொல்லிட்டாகலை, நீங்கள் டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கலை, வைக்கலை, வயலை இப்படி இப்போ விடலாமா, நல்லா பயிர் கொடுங்க, நல்லா வாழைப்பழம் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது, கோழியெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அநேகம் தடவை பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டிசப்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது, அதாவது இல்லாதத ஒன்று வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி அநேக சமயங்களில் அநேக இடங்களில் கூட இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு இதுவும் ஒரு டைப் ஆஃப் டிசப்ஷன். எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசப்ஷன் இருக்கோ அதே போல் மெடிக்கல் டிசப்ஷனும் ஒரு பயங்கரமான ஒரு ரியாலிட்டி தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் டாக்டர்ஸை நம்ம நல்ல டாக்டருக்காக வி தேங்க் காட், நல்ல டாக்டருக்காக ரொம்ப நம்ம வந்து வி ஆர் ப்ளீஸ் டு ஹாவ் தெம்.
அவங்க இருக்கிறது நிறைய நிறைய பேர்த்துக்கு சுகம் கொடுக்குறாங்க, நிறைய ஆறுதலான வார்த்தைகள் பேசுகிற டாக்டர் நிறையா இருக்காங்க. ஆனால் சில டாக்டர்கள் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில, இப்போ இப்போ தம்பியோட கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில டிசப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ ஆவியானவர் நம்மளை உள்ளே கைட் பண்ணுறது தான் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரைமரி மெத்தடாக இருக்குது. ஸோ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆவியானவர் சொல்லியிருக்கிறார் அவங்க வார்த்தை, எவ்வளவு சீக்கிரமாக இது ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து சேருங்க அப்படின்னு. அப்போ நான் வெளியில் வந்துக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் அண்ணனுக்கு ஃபோனும் அடிக்கிறேன், பிரதர் சொல்கிறாங்க அமலுக்காண்டி உங்கள் மயனுக்காண்டி இங்கே நம்ம சபையில் நம்ம ஜெபம் புதிய உடன்படிக்கை சபையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது, சத்தானது கொடுங்க, தான் நல்லா ஆயிடுவேன் மருமையே நல்லா ஆயிடுவான் அப்படின்னு. அண்ணன் வந்து நல்லா பாசமாக இருப்பாங்க பிள்ளைகளை. இங்கே நம்ம ஜெபம் வந்து சபையில் காலையில் இங்கே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கையில் பூரா இவனுக்கு டெய்லி ஜெபிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே தான், ஜெபத்தில் தான் முக்காவாசி இவனுக்கு பலன் வந்ததே. ஆனால் அந்த அம்மா ரொம்ப பயமுறுத்திட்டாங்க, வெட்டில் இருக்கணுமா, ஒன்றும் செய்ய முடியாதுமா, நீ என்னம்மா தாய் மாதிரியா இருக்கியம்மா, வெட்டில் இருக்க சொல்லுமா, முன்னால் என்ன அஞ்சு நாளைக்கு இருக்கணுமா, இருந்து டெஸ்ட் பண்ணணுமா, அந்த கட்டி அப்புறம் எடுக்கணுமா. அப்போ சார்ட்ட போய் சொன்னால் இவங்க வேணாம் இன்னொரு டாக்டர் வர சொன்னாங்க, அவங்க பார்த்துட்டு கட்டியை எடுக்க சொல்கிறாங்க. எனக்கு கட்டி எடுக்கிற பற்றி ஆமாம் சார் சொல்கிறாரு, ஒருவேளை அந்த கட்டியாக கூட இருக்கலாமோ, நம்ம கூட டெஸ்ட்டு பண்ணுவோமா அப்படின்னு சார் சொல்கிறாரு. அதுக்கு இந்த இந்த இவர் இந்த பார்க்கல அவர் நீ சத்தம் போடுறாரு, அவனுக்கு இருக்கிறதே 7% தான் இருக்கு ரத்தம், அதில் ரத்தம் நீங்கள் என்ன நான் கட்டி நான் இப்போவே எடுத்து கொடுத்துருவேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நான் டாக்டர் மாதிரி செஞ்சுருவேன். ஆனாலும் நீங்கள் அழுகிறதுனால பய ஒத்த பயலாக இருக்கானே எலும்பாக இருக்கானே அவன் தாங்குகிற சத்து அவன்கிட்ட கிடையாது. அப்போ 7% இருக்கையில் இப்போ அந்த கட்டி எடுத்தோம்னா மறுபடியும் ரத்தம் வெளியில் வரும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் திட்டி அங்கே அனுப்பிட்டார். அந்த காய்ச்சல் டாக்டரை போய் பாருங்கள். ஸோ இந்த இந்த இது இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு நாள் தம்பி அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல ஒரு நாள் சர்ச்சுக்கு வரீங்க இல்லையா? ஆமா. அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட என்ன மாதிரி இடைப்பட்டாரு, ஆண்டவர் எப்படி உங்களுக்குள்ள பேசினார், உங்களை எப்படி வழி நடத்தி கொண்டு வந்தார்? அது காதுல வந்து அந்த நான் அழுது நான் கேட்டேன், அது வந்து அண்ணன் மயனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சவர், என் மயனுக்கு செய்ய மாட்டாரா, என் பிள்ளைக்கு செஞ்சா என் பிள்ளை என்கிட்ட இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் ஒரு வார்த்தையை நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், என் பிள்ளை நல்லபடியாக மட்டும் உயிரோடு இருந்துச்சுனாலே போதும், என்ன சபையில் கூட வேலை கூட செஞ்சுட்டு கூட இருக்கட்டும்னு கூட நான் அந்த வார்த்தையை நான் சொன்னது உண்மை. அதை நான் கேட்டேன், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஒரு சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போத்தே ஆண்டவர் அந்த வார்த்தை என் காதில் அங்கே ஆஸ்பத்திரியில் கேட்ட வார்த்தை இங்கேயும் வந்து அந்த காத்துக்கு கேட்டுச்சு, இந்த போகுது வரும் உன்னுடைய அற்புதம் குறுக்கும் மறுக்குமா போகுதுன்னு. அதே வார்த்தைய அண்ணனு அந்த வார்த்தையை ஏற்கனவே மெஜேஜில் சொல்லியிருக்காரு. ஏன்னா என் எனக்கு முடியலன்னு நான் ஒரு ஒரு பிரதரை போய் பார்க்கையில் பாஸ்டரு உங்கள் மகன் நடந்து போகையில் கூட இந்த டிபி வியாதி கூட சுகமாகும் அப்படின்னு அண்ணன் பேசின வார்த்தை எனக்கு அன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருந்து அது உணர்த்துதல் வந்து நான் கேட்டேன். நான் ஒரு பொறாமையில் கூட கேட்டிருக்கலாம், நான் பொறாமையை கூட ஆண்டவரே அங்கே அற்புதம் நடந்தது உண்மைன்னா இங்கே என் மயனுக்கு அற்புதம் நடந்து ஆகணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதே மாதிரியே மறுநாள் நம்ம போய் அங்கே போய் ஆஸ்பத்திரியில் அந்த ரிப்போர்ட்டை காட்டையில் எதுவுமே இல்லைன்ட்டாது. அப்புறம் அதே எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு, நிம்மதியாக இருந்தாலும் அந்த காய்ச்சல் அது பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த காய்ச்சல் மட்டும் அந்த மாத்திரை அந்த பெருசு அன்னைக்கு வந்து அண்ணன் ஜெபம் பண்ணாரு, உங்களுக்கு ஜெபம் பண்ணாரு. ஆனால் இவன் வீட்டில இருந்து போகையில் சொன்னேன் அந்த வார்த்தை, என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அங்கே சேரில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரரு நாங்கள் போகிறப்ப டிவியை போடுறோம், அண்ணன் மெசேஜ் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, ஆண்டவருடைய அற்புதம் இப்போவே ஸ்கேன் ரிப்போர்ட் கூட மாறுதுன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டுக்கார சொல்கிறேன், பார்த்தீங்களா நம்ம வீட்டில் நம்ம ஸ்கேனத்தையும் பற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம், அன்னைக்கு டாக்டர்கிட்ட போகணுண்டு, நான் நாளைக்கு போகலான்னு நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கே போகணுங்கிறியே, முதல்ல நம்ம சர்ச்சுக்கு போவோம், நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அண்ணன் பேசுன வார்த்தை பேசின உடனேயே எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அப்போ ஆண்டவர் பேசிட்டாரு, இது அண்ணன் வார்த்தை கிடையாது, ஆண்டவர் நம்மளுக்கு பேசுகிறாரு, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு தான் நம்ம இங்கே பிரேயருக்கு வந்தது. பிரேயருக்கு வந்தோடனே அந்த காதில் அந்த வார்த்தை வந்தது எங்களுக்கு, அதில் அதுலேயே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு, ஏசப்பா நம்ம பிள்ளையே ஆண்டவர் நல்லபடியாக ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்துச்சு?
அடுத்த நாள் என்ன தம்பி நடந்துச்சு? அப்போ அன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு வரீங்க நீங்க, வந்து அண்ணன் ஜெபம் பண்ணுறாங்க உங்களுக்கு, அதுக்கு அடுத்த நாள் என்ன நினைச்சு? அண்ணன்ட்ட நம்ம இங்கே சர்ச்சில் உட்காரையிலேயே ஒரு அந்த அந்த தம்பி அங்கிட்டு அண்ணன் மையம் எப்பவுமே நம்ம பக்கம் உட்காராதவங்க லாஸ்ட்டு தான் உட்காருவாங்க. அன்னைக்குன்னு அண்ணன் மனைவி வந்து எங்கள் பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. அப்படி என்றைக்குமே அவனை உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு தான் உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு தான் அந்த பையனும் குறுக்கு மறுக்குமா போகுது. ஆனாலும் அன்னைக்கே வேணா வீட்டிலேருந்து வரல சொல்கிறேன், நான் ரொம்ப நேரம் உட்கார முடியாதுன்னு சொல்லையில எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, கொஞ்சம் நேரம் உட்காருப்பா, குறுக்கு வலிக்கையில் நீ நம்ம வண்டியில் போய் நான் சாவியை கொடுத்துறேன், வண்டியில் போய் தூங்குப்பாங்கிறாரு. ஆனால் அப்படி சொன்னவன் வந்து சேரில் கரெக்டாக உட்காந்துருக்கேன், அவன் வண்டிக்கும் போகலை. அண்ணனுடைய மெசேஜாக கேட்டுக்கிட்டே இருக்கான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கேன். குறுக்கு ஆனால் வலித்தாலுமே அவ்வளோவா தெரியலை. ஆனால் வீட்டில் வந்து அழுவான், இந்த குறுக்கு அமுக்கி விடணும், ஒரு கை வந்து அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அந்த குறுக்கு பகுதிக்கு அந்த 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 இடுப்புக்கும் சென்டரில் கையை வச்சு அப்படியே அமுக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ காய்ச்ச டாக்டரை போய் பார்க்க போயில அவர் அகனக்குள்ளே தான் இருந்துட்டு போகிறாருன்னு அவர் நம்ம நினைக்காம இந்த சாருக்காண்டியே 10 மணி வரை உட்காந்துருக்கோம். அப்புறம் சாரை பார்த்துட்டு சாரை பார்த்து அவர் சொன்னார், எதுவுமே இல்லைம்மா, கவலைப்படக்கூடாது, ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாதுன்னா அவர் கொஞ்சம் நல்லா ஆறுதலாக பேசினார். அவன் என்னென்ன கேட்குறானா, அதை பூரா கொடுங்க, சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்கிறேன், அது அங்கே போகிறேங்கிறேன், போ சொல்லுங்க, காலேஜ் பயல்களோட சேர்ந்து சுற்றுறேங்கிறேன், போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் நல்லா ஆறுதலாக பேசினார். ஆனாலும் ஆறு என்ன பேசினாலும் கர்த்தர் நம்ம கூட பிளனாக இருந்தார். அந்த ஒரு மாதத்தில் 1.5 மாசங்கையில் வந்து அப்போ சாரு வந்து இந்த சார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கல, இவன் திரும்ப போய் டெஸ்ட்டுக்கு போகிறேன், காய்ச்சல் நின்றுச்சு, நல்லபடியாக இருக்குன்னு ரிசல்ட்டு எல்லாமே வந்துருச்சு, ஜெபம் ஜெபம் ஆண்டவர் கேட்கப்பட்டுருச்சு. அப்போ திரும்ப போய் நான் இங்கே உட்காந்துருக்கையில் அந்த மொத பார்த்த டாக்டர் திரும்ப வராரு. கதவை திறந்து வரையில் இவன் முடியெல்லாம் வெட்டி சார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கையில் அவர் ஆச்சரியமாக கேட்குறாரு, என்னப்பா அடே நீ உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வரையில இந்த பயல தோலில் துணியை தூக்கி போட்டு மாதிரி வந்தாங்க அவனாடா அப்படின்னு கேட்கையில் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்போ சார் சொல்கிறாரு, என்னம்மா அப்படி அழுதியே இப்போ இவ்வளோ சிரிப்பு சந்தோஷமாக சிரிக்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் தான் உங்ககிட்ட பாசிட்டிவாக முதர்ந்து பேசுகிறார் அப்படி தானே? அந்த டாக்டர் சஜஸ்ட் பண்ண இந்த மாதிரி இந்த டாக்டர் இருக்காங்க அவர் தான் வந்து எல்லா டாக்டர் அவர் வர சொல்லி. ஆனால் அந்த டாக்டர் வந்து அங்கே வர சொல்கிறாங்க, ஆனால் இவர் சொல்கிறாரு இவங்க அங்கே வர அளவுக்கு வசதி இல்லை. அப்போ அங்கே போய் பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு மட்டும் 1000 ரூபா பீஸ் கொடுக்கணும், எங்கனாலும் அவ்வளோ 1000 ரூபா கொடுத்து பீஸு கொடுத்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. அப்போ அந்த அம்மா வந்து கொஞ்ச நேரம் பேசுனதுக்கு 500 ரூபா பீஸு, ஒரு 10 நிமிஷம் கூட பேசியிருக்காது, அவங்களுக்கு 500 ரூபா நம்ம பீஸ் கொடுக்குறாப்புல இருக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு எங்கள் முன்னாடியே சொல்கிறாரு, அவங்க அவ்வளோ தொலைக்கெல்லாம் வசதி இல்லாத சிஸ்டர், நீங்கள் வந்து நேரம் இங்கேயே பார்த்துட்டு போங்க அப்படின்னு. ஆனால் அவன் நல்லா நாங்கள் சுற்றுன்னு சுற்றி அந்த அவர் மொத மொத பார்த்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, போஸு லேபா போஸ் லேப், அந்த லேப் எங்கே இருக்குன்னே தெரியாது, அதுக்கு எழுதி கொடுத்து அதுக்கு ரோடு ரோடாக சுற்றுறோம் அந்த பயலுக்கு டெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு. வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது ஒவ்வொரு விஷயமும். ஆனாலும் ஆண்டவர் இவன் கூடவே இருந்து ஆண்டவர் பலனை கொடுத்து. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முத பார்த்த டாக்டர்கிட்டே திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? ஒன்றுமே கிடையாது, வெறும் ஃபீவர் தான் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த இது என்ன சார் இந்த மாதிரி கட்டிலாம் இருக்கு அப்படின்னு கேட்டப்ப, அது வெறும் சளி கட்டி தான், டிவின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்ட. இப்போ சரியாயிருச்சா? இப்போ சரியாயிருச்சு, காணோம் வந்துச்சு, காணாம போயிருச்சு. சோ அது இப்போ வந்து நீங்க இப்போ இது நடந்து எவ்வளவு நாள் இருக்கும்? ஜூன் மாசம் இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, ஜூனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எப்பயாவது காய்ச்சல் இருந்தால் வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவர் ஐஸ் வச்ச தண்ணி குடிக்கிறாரு. அப்புறம் அதோட டாக்டர்கிட்ட போய் சொன்னா, அவர் ஐயா என்னம்மா செய்யுது, எப்படிம்மா நல்லா இருக்காப்பிலையாம்மா, ஒன்றும் செய்யாதுமா. அப்போ ஐயா சொல்கிறாரு, அதனால இருக்கான் ஐயா, ஐயா முடி பயலுக்கு தன்னால் குளிர் அடிச்சு கிடக்குன்னு கிடைக்கேன், அவன் சினிமாவுக்கு போகிறேங்கிறேன், அனுப்பி விடுங்க, சினிமாவுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன், போயிட்டு வந்தா இங்கே நான் பயந்து போயிருக்கேன், பையன் ஐஸில் உட்காந்துருப்பானே காய்ச்சக்கார பையன், ஏசி சேருதோ இல்லைன்னு ஏசிக்குள்ளே போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் மறுபடியும் எங்கேப்பா கூல்ட்ரிங்க்ஸு, அந்த அதை சொல்லக்கூட எனக்கு தெரியல, அது நிறைய அப்படியே ஐஸில் வச்சோமே குளிச்சுட்டு வந்துட்டான், மழையெல்லாம் நனைஞ்சிட்டு வந்துட்டான், இங்கே எனக்கு படபடங்குது, என்ன வந்துருமோ. ஆஹா, அது வந்து கத்தர் கூட இருக்கிறனால பிளனு, அவர் பிளனை அவர் கொடுத்து அவர் நல்லா ஆக்கிட்டார். கத்தர் தான் நம்ம நம்மளோட இருந்து பேசுனது வார்த்தை எல்லாமே ஆண்டவருடைய ஜெபமும், நம்ம சபையில் உள்ள ஒவ்வொருத்தலும் ஜெபிக்கிற ஜெபந்தே நம்மளுக்கு நம்ம என் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக தைரியத்தை கொடுத்தது. அண்ணன்
அண்ணன்ட்ட கூட நான் வாசலில் இருந்து வரையில் கூட அழுதேன். என் மகன் இப்படி இருக்கேன் பிரதர், என் மயனுக்கு நல்லபடியான ஜோம் பண்ணுங்க பிரதருங்க. இல்லை ஒன்றும் செய்யாது சிஸ்டர், ஒன்றுமே செய்யாது. அம்மா அண்ணன் என் பிரதர், அவங்க அண்ணன் நம்ம சஷ்டி நான் இருக்காள், அவங்க அண்ணன் தானே அவங்க, அவகிட்ட கூட நான் சொல்லி நான் அழுதேன் என் மயனுக்கு ஜோம் பண்ணுங்க பிரதர். என்கிட்ட கூட அவன் இருக்க வேணாம், இந்த பையன் தெரியுது வாருங்க, போட்டோ எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு திருறாங்கல்ல, அதுகளோட சேர்ந்து கூட அவன் விளாண்டுக்கிட்டு கூட அவன் எனக்கு பிள்ளையாக கூட இருக்கட்டும், சர்ச்சிலேயே கூட எனக்கு என் பிள்ளை நல்லா உயிரோடு இருக்கணும் அப்படின்னு. சிஸ்டர் அவன் நல்லா ஆயிடுவான் சிஸ்டர், ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சாரு அங்கே டாக்டர் சொல்லதை நினச்சி எனக்கு ரொம்ப சிரிப்பு. அவங்க சொன்னது என்ன, துணியை தூக்கி போட்ட மாதிரி வந்துடுவேன், இப்படி இருக்க என்னடா நல்லாயிட்டேடா நல்லாயிட்டேன், அவனுக்கு ஒன்றும் இல்லை சார், அவன் சினிமாவுக்கெல்லாம் போனானா அப்படின்னு இவன் சொல்கிறா. இப்போ இப்போ வந்து கார் பழகிறதுக்கு போகிறாரு. பார்த்தீங்களா, 15 அதாவது 1.5 மாதம் 45 days ஆல்மோஸ்ட் 45 days மேலே கண்டினியூஸாக மெடிக்கேஷன்லேயும் ஃபீவர்லேயும் இருந்து டாக்டர் சொல்லி அந்த அந்த டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுங்க அதுக்கப்புறம் வந்து ஜோமன்ட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஒரு வாரத்துலேயே சரியாயிருச்சு, டோட்டலாக கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சு. இப்போ எந்த மெடிக்கேஷன் இல்லை, அந்த கட்டி அவர் சொல்கிற கட்டியெல்லாம் மறைஞ்சிருச்சு. நான் செக் பண்ணி பார்த்தேன், கட்டி எதுவும் கிடையாது, டயக்னோசிஸும் எதுவும் இல்லை. சாதாரண சாதாரண பாராசிட்டமோல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நார்மலாகிட்டுருக்காரு கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த டெஸ்டிமோனி உங்களோட வாழ்க்கையில் அற்புதமாக வேலை செய்யும் நினைக்கிறேன். சகோதரன் தினேஷ் கண்ணன் அவங்களோட அம்மாவோட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. 45 நாள் ஸ்டீவன் தினேஷ் ஓகே ஓகே, அவர் பேர் ஸ்டீவன் தினேஷ்னு சொல்ல சொல்கிறார் இயேசுவின் நாமத்தில். இந்த டெஸ்டிமோனி உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் தொடும் அப்படின்னு நினைக்கிறோம். டயக்னோஸ் பண்ணி டாக்டர் சொல்லி இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண ஒருத்தர் இன்றைக்கி உங்கள் நம்ம முன்னாடி இருக்கிறாரு. எது எதெல்லாம் அவர் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்களோ, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, ஏசியில் இருக்கக்கூடாது, இதை எல்லாமே இப்போ பண்ணுறாரு. இப்போ டிரைவிங் ஸ்கூல் போயிட்டுருக்குறாப்பில் இப்போ ரொம்ப அற்புதமான சூப்பரான ஒரு சுகத்தில் இருக்கார். கர்த்தர் ஒரு தடவை ஒருத்தவங்களை சரி பண்ணார்னா திரும்ப அவங்க அதை வந்து அவர் கொடுத்த வாக்கை திரும்ப ரிவர்ஸ் பண்ணவே மாட்டார். அவர் ஒரு தடவை பண்ணிட்டார்னா லைஃப் டைம் அது. அவர் கொடுக்குற சுகமும் அவர் கொடுக்குற ஆசீர்வாதமும் நித்தியமானது, நிரந்தரமானதும் கூட. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் டிஜே சேனல் வாயிலாக நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு ஆவலுடன் எதிர்பார்க்குறோம். ஏமேன் ஏமேன்.